hard to breathe, but that's alright. Hush. So, hello guys, welcome back to my gaming channel. So, in the video, I'm going to talk about the top 5 mysterious ideas. விசித்திரமான ஃப்ரீ ஃபயர் ஐடிஸ் பிளேயர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் என்னடானா 100,000 பேட்ச் இருக்கேன், இன்னொருத்தர் என்னடானா 100 லெவல் 100ல இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க லெவல் 100லாம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு, இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லெவல் 100 ஆனால் 4 லைக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, 4K லைக்கில் ஒருத்தர் இருக்காப்புல, ஆனால் 0 கில்லு, எலைட் பாஸ்லாம் பங்காக போட்டு பேட்ச் ஈச்சனா 2 லட்சம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிட்ட வர பேட்சே வச்சுருக்காங்க. ஏன் லோகேஷ் கேமருக்கே அப்பனா இருப்பாங்க போல. நம்மால் வந்து இது அம்பானிவிகளுக்குலாம் மயமாக தான் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு வந்து, பைத்தியங்க இருக்காங்களா அப்படிங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் வைங்க. ஸோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட் ஐடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே விசித்திரமான ஐடி. நீங்கள் கேட்பீங்க என்னடா எங்களை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஐடி இருக்காடான்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஐடி இருக்குது, அதனால தான் வந்து போட்டு காட்டுறேன். என்னடா அப்படின்னு கேட்டால், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு வந்து ஒரு ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க இந்த மாதிரிலாம் ஐடி இல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடி இருக்குது, எவ்வளோ 44 லெவல்காரன். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் வந்து உண்மையிலே 44 லெவல் தான். சரி, அதை வந்து ஒத்துக்கிறேன். எலைட் பாஸ்லாம் போட்டிருக்கேன், விளாண்டுருக்கேன், சீசன் 3-4 சீசன் கிட்டே விளாண்டுருக்கேன், ஃபுல்லாக விளாண்டுருக்கேன். எலைட் பாஸ் போட்டு 4000 லைக் இருக்கேன், 0 கில்லு. இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் இருக்க எல்லா ஐடியுமே வந்து 0 கில்லு, ஆனால் லைக்கு லெவல் பேஜ் எல்லாம் அதிகமாக இருக்க ஐடியா தான் பார்த்து எடுத்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கோம், நீங்களும் வந்து கண்டிப்பாக எஃபோர்ட்டை பாராட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஸோ இதை பற்றின என்ன கருத்து இந்த ஐடியா பற்றி அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ கண்டென்ட் வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4000 லைக்கில் இருக்காப்புல ஆளு, 44 லெவலு, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அது கூட வந்து பிரச்சனையே இல்லை. 0 கில்லு, 0 ஹெட்ஷாட் ரேட்டு, ஆனால் வந்து 4000 லைக்கில் இருக்கேன். ஸோ இது என்னன்னே தெரியலை. இந்த கிட்டத்தட்ட இந்த ஐடியெல்லாம் 5 ஐடி கிட்டத்தட்ட போட்டிருப்பேன் கண்டிப்பாக வந்து, எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்க ஐடி. ஸோ இன்னொரு சில ஐடியெலாம் பார்த்துருக்கேன், ப்ரொஃபைலே இல்லாமல் ஐடியெலாம் இருக்குது. அந்த ஐடியா வந்து நெக்ஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் ஐடி வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் நினைக்கிறேன். ஆனால் வந்து இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் எது ஆச்சரியம்னா, ரொம்பவே ஆச்சரியம் விஷயம், 1 கில்லு கூட இல்லை. ஹெட்ஷாட் ரேட்டு 1 இல்லை, கிளாசிக் 4 லைஃப் டைம் எல்லாம் மாற்றி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. என்னடா நடக்குதுங்க பார்த்தீங்கன்னா, ஜாம்பி சாமுரை வச்சு டைட்டன் ஸ்கேர்லாம் வச்சு வேறு லெவலில் வந்து ஆள் இருக்கேன், 4000 லைக் கிட்டே இருக்கேன், ஆனால் கில்லே எடுக்கலை. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. எல்லாமே பெர்சன்டேஜ் எல்லாம் 0 இருக்கு, ஹெட்ஷாட் ரேட்லேருந்து எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் 4000 லைக்கு, 44 லெவல் கிட்ட வர போயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கே வந்து மறந்துருப்பீங்க, 1, 2, 3 ஐடி இருக்குது. சரி, அடுத்த ஐடியா பாருங்கள் என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 6 0 அப்புறம் 1, என்னடா அது மொய் மாதிரி இருக்குது, 1001 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லை லெவல் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. 42 லெவலு, 11 லைக்கு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஃபுல்லாக போட்டிருக்கா, ஃபுல் எலைட் பாஸ்மே இருக்குது. 42 லெவலில் ஃபுல் எலைட் பாஸ் போட்டோம், 0 கில்லு இதில், 4 லைஃப் டைம்லேருந்து எல்லாமே வந்து செட்டிங், அதாவது சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும், தெரியப்படுத்தி ஆகிருந்தா அப்படின்னு சொல்லி தான் வந்து தெரியப்படுத்தணும் சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து 42 லெவலில் வந்து 11 லைக்கு தான், இது என்ன நம்பவே முடியலை. பார்த்தீங்கன்னா பேஜெல்லாம் பங்கமாக எலைட் பாஸ் போட்டு சேர்த்துருக்கோம், ஆனால் வந்து கில்லே எடுக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் தேடி பிடிச்ச இன்னொரு 3 ஐடி இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட் ஒரு ஐடி வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 100 பிளேயர் இருக்கா, ஆனால் வந்து 4 லைக்கு தான். அதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன்னு சொல்ல போனால் ரொம்ப ஓவர் தான் சொல்லலாம். லெவல் 100 பிளேயரு நானே ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டாம் சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியப்படுத்த. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வேணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தலாம், 6689, அப்புறம் வந்து 8842. இது என்னது, 8842 9 9, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா லெவல் ஒன்று அப்படின்னு போட்டுட்டு, ஸோ சாரி லெவல் 1 தான், 0 லைக்கு. எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது, பேஜெல்லாம் 2000 கிட்ட வர சேர்த்துருக்கேன், அதுவுமே சரியான செலவு பண்ணியிருப்பேன் அவ்வளோ பேஜுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வர ஐடியா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஆனால் உண்மையிலேயே வந்து சொல்ல போனால் லெவல் 1 தான்.
விளையாண்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து விளையாடவே மாட்டாங்களா எப்படி கண்டிப்பாக அவரை கூட்டியிருப்பேன் காசு போட்டு எல்லா பேச்சையும் வந்து வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவன்ட்டையும் கில்லு இல்லை எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் லெவல் ஒன்று ஆனால் வந்து பேஜ் எல்லாமே வச்சுருக்கேன். எப்படி கண்டிப்பாக லெவல் எப்படி தான் இப்படி கூடாமல் இருந்தாலும் எனக்கு வந்து தெரியலை. லெவல் ஒன்றுலேயே வந்து இருக்குது. இதெல்லாம் காமெடியான ஐடியே சொல்லலாம். உண்மையிலேயே வந்து லெவல் ஒன்றுலேயே இருந்துக்கிட்டு ஜீரோ லைக்கு பட் 2000 பேஜு கிட்டே வந்து எடுத்திருக்கேன். சரி அடுத்த வந்து ஐடி என்ன ஐடி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே விசித்திரமான ஐடின்னு சொல்லலாம். நானே வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆனது அந்த ஐடியை பார்த்துட்டு தான். நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ எந்த ஐடிடா என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன ஐடிடா அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1620 அப்புறம் வந்து 7002 பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 56. ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா 56 தான். ஆனால் இவன் வந்து அம்பானிக்கே அண்ணனாக இருப்பேன் போல். ஸோ என்ன இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் 3000 லைக் இருக்கேன் அது பெரிய விஷயமே இல்லை. பேஜெல்லாம் பாருங்கள் 120000 130000 சொல்லி போயிருக்கேன். நம்ம லோகேஷ் கேமரே 100000 வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணது இல்லை. 18000 தான் அதிகபட்ச பேஜ். 20000 கிட்ட எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கே இவர் அண்ணனாக இருப்பார் போல். ஆள் அம்பானிக்கே அண்ணன் தான் கண்டிப்பாகவே. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனும் ஸ்டேட்டஸில் ஒன்றுமே இல்லை. அதாவது கில்லு 0, கிளாசிக் எல்லாமே 0 தான். ஸோ எல்லாமே வந்து 0 இருக்கு. கில் ரேட்டு, ஹெட்ஷாட் ரேட்டு எல்லாமே. ஆனால் ஆள் இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து வேற லெவலில் செலவு பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சொல்லி நம்ம வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு வாங்கியிருப்பேன். பேஜ் தான் காசுக்கு இவ்வளோ பேஜ் எது கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியல. இவ்வளோ பைத்தியமாக இருக்கணுமா இதில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கருத்து என்னன்ற இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் அதை கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். ரொம்பவே வந்து விசித்திரமான ஐடின்னு சொல்லலாம். இதை வந்து என்னத்தை இவ்வளோ பேஜ் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக குளோபலில் இருப்பியா கண்டிப்பாக வேணாம். என் 0 கில்லு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கே எம்டன் கையில் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. ஆனால் 0 கில்லு தான் ஏண்டாக ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர ஐடி பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப பங்கமான ஐடி. ஸோ நெக்ஸ்ட் வர போகிற ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே வந்து காமெடியான ஐடின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐடி வந்து என்ன உங்களோட கருத்துன்றது கீழே அந்த கமெண்ட் பண்ணிடுங்க. சரி நெக்ஸ்ட்டு ஐடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 100 அந்த ஐடி தான். லெவல் 100 ஆனால் வந்து லைக்கே இல்லை உண்மையிலே. நம்பர் வந்து 1694 அப்புறம் 33 அப்புறம் வந்து 5650 10 ஐடி இருக்குது. அதாவது 10 யூஐடி நம்பரு. லெவல் பார்த்தீங்கன்னா 100 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக்கில் 100 லெவலு. பேஜ் எல்லாம் எல்லாமே இருக்குது. நோ கில்லு எதுவுமே இல்லை. இவர்கிட்ட வந்து ஹெட்ஷாட் ரேட்லேருந்து எதுவுமே வந்து இல்லவே இல்லை. ஸோ வந்து ரொம்பவே சரியான ஐடியும் சொன்னால் லெவல் 100 பிளேயர்லாம் இருக்காங்க. பேஜ் எல்லாமே எலைட் பாஸ் எல்லாமே போட்டு வாங்கியிருக்கா. இருந்தாலும் வந்து ஒரே ஒரு லைக்கு தான். அப்போனா வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பேஜை மட்டும் காசுக்கு வாங்கி போட்டு அப்படியே போயிடுவாங்க போல. இதுக்கெல்லாம் இது என்ன புலப்புனே தெரியலை. இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறதே வந்து காசு செலவு பண்ணி தான் விளையாடணுமா? பிரச்சனையே இல்லை. காசெல்லாம் தேவையே இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர்னு சொல்லலாம். லெவல் 100 பிளேயர்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறேன். நம்ம இருக்கிற ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டு அவங்க தேவை நமக்கு வந்து ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பைத்தியங்க இருக்காங்க. ஆனால் லெவல் 100 இவங்க எப்படி தான் போனான்னு தெரியல. கில்லே காட்ட மாட்டேங்குது. 0 கில்லேருந்து எல்லாமே 0 தான் காட்டுது. தேவனா வந்து நான் ஐடி எல்லாமே இதில் வந்து இருக்குது பார்த்து நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரிலாம் பைத்தியங்க இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய நல்ல நல்ல கண்ட்ரோலோட கண்டிப்பாக வந்து சந்திப்போம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே தகவலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுனாலும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கில்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சதா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 70% யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும், அவங்க இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து சொல்கிறோம். ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ 2nd வீடியோ வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ என்ன வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியலை. பார்த்தவங்க வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல கண்டென்ட்டோட நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஜோக்கர்ஸ் அதாவது இந்த மாதிரி ஐடி கார்டுகளையும் எடுத்து போடுங்கனால நம்ம போடுவோம். எந்த வீடியோ கண்டென்ட் நீங்கள் கேட்டாலும் நம்ம சேனல்லேருந்து அந்த வீடியோ கண்டென்ட் வரும். ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும் கேளுங்க, வேறு எதுவும் வந்து கேட்காதீங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி மட்டும்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் எந்த வீடியோனாலும் வரும். ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் கேட்குறோம் அந்த வீடியோ ஹெச்ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை ஏதாவது கேம் ப்ளே ஏதாவது போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். ஸோ டாடா காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய். குடிச்சதாக லைக் பண்ணுங்கள். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.